கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்போது எல்லாரையும் நாம் நேசிக்கணும் ஆனால் எல்லாரையும் நாம் விரும்ப முடியாது சில உறவினர்களை நம்மளால் விரும்ப முடியாது நமக்கு தெரிந்த சிலரை விரும்ப முடியாது சபையில் சேர்ந்த சிலரை நம்ம விரும்ப முடியாது அப்படிப்பட்ட சூழல் ஏற்படலாம் இல்லை இல்லை நீ விரும்பி தான் ஆகணும் எல்லாரையும் விரும்பணும் எல்லாரையும் நீ வந்து ரொம்ப முக்கியமாக எண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம யாரும் கட்டாயப்படுத்த முடியாது எல்லாரையும் ரொம்ப விரும்பலாம் இருக்க வேண்டும் என்பதல்ல ஆனால் மற்றவர்களை வெறுக்காமல் இருக்க வேண்டும் எல்லாரையும் விரும்பாமல் இருந்தாலும் நாம் மனுஷங்க தான் ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க ஒவ்வொரு சுபாவத்தில் இருப்பாங்க ஒவ்வொரு மனநிலை இருப்பாங்க ஏன்னால் சிலரோடு நமக்கு எந்த விதமான ஈடுபாடும் தொடர்பும் இல்லை அதனால் அவங்கள நம்ம ரொம்ப விரும்பி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை ஆனால் இந்த விரும்பாமல் இருக்கிறது மனித சுபாவம் ஆனால் வெறுக்கிறோம் பாருங்கள் மற்றவர்களை பகைக்கிறோம் பாருங்கள் மற்றவர்களை கசக்கிறோம் பாருங்கள் அதுதான் மிருக குணம் நீங்கள் விரும்பவில்லை என்பதற்காக யாரும் உங்களிடத்தில் வந்து உங்களை குற்றச்சாட்ட முடியாது ஏன் விரும்பலை என்னை ஏன் ரொம்ப முக்கியமாக எண்ணில் என் மேல் ஏன் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஈடுபாடு இல்லை அப்படி யாரும் கேட்க முடியாது ஆனால் மற்றவர்களை நாம் கசக்க ஆரம்பிக்கும் பொழுது வெறுக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு எதிராக சிந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயம் ஒரு சரியான மனித இருதயம் அல்ல அது ஒரு மிருகத்தின் தன்மை கொண்டதாக இருக்கிறதுன்ற அர்த்தம் நம்முடைய இருதயம் தேவ ஆவியின் ஆளுகையில் இல்லை நம்முடைய இருதயம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இல்லை என்பது தெளிவாகிறது எனவே வெறுப்பது என்பது தேவனுக்கு எதிரான காரியம் தேவனுக்கு பிரியமற்ற காரியம் எல்லாரையும் நாம் விரும்பணும் என்று நம்ம வந்து செயல்பட முடியாது சிலர் மேலே நமக்கு ஒரு விருப்பம் இருக்கு சில பேர் விருப்பம் இருக்காது ஆனால் ஒருவரை விரும்ப முடியாவிட்டாலும் அவரை வெறுக்கிற நிலமைக்கு போகக்கூடாது சிலர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் விருப்பம் இல்லையே அவங்கள விருக்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்களை எதிராக பேச ஆரம்பிச்சுருவாங்க அவங்கள அசட்டை பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அல்ல அதில் நம்ம நியூட்ரலாக இருக்கணும் எல்லாரையும் நம்ம ரொம்ப விரும்ப முடியாது ஆனால் எல்லாரையும் நம்ம நேசிக்கிறதுங்கிறது வந்து யாருக்கும் எதிராக நம்ம செயல்படக்கூடாது எதிராக எண்ணக்கூடாது நமக்கு விருப்பம் இல்லை என்ற காரணத்தினால அவர்களுக்கு எதிரான பல நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவே விரும்பாமல் இருப்பது மனித குணம் ஆனால் வெறுப்பது என்பது மிருக குணம் இந்த வெறுப்பின் மனநிலையை நீக்கி நம்மை ஒரு பரிசுத்த மனநிலைக்கு கொண்டு வருவதற்குத்தான் ஆண்டவர் அழைக்கிறார் தேவ ஆவி நமக்குள்ளே செயல்படுகிற பொழுது நமக்குள்ளே ஒரு நேசிக்கிற மனநிலை வரும் வெறுப்பை விட்டு விலகுவோம் மற்றவளை வெறுக்கறதுல நாம் மனசுக்குள்ள திருப்தி அடைய மாட்டோம் மற்றவளை கசக்கிறதுல திருப்தி அடைய மாட்டோம் மற்றவளை எதிரான உண்டை சிந்திக்கிறத ஒரு திருப்தி அடைய மாட்டோம் என்றால் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே இருந்தால் மற்றவர்களை நேசிக்கிறதுல மட்டும்தான் நம்முடைய மனம் திருப்தி அடையும் அந்த திருப்தியை தேடுவோம் அந்த திருப்தியை பெறும்படியாக ஆண்டவருடைய இணைந்து வாழ்வோம் கர்த்தரமை ஆசிர்வதிப்பார்